ஹாய் கைஸ் வெல்கம் டு அனிமி தம் டிவி ரிவ்யூ. இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா 20th century பாய்ஸ் என்ற மாங்கா சீரீஸோட 22 சாப்டர் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரும் போன சாப்டரை விட பயங்கரமாக இருக்க போகுது, ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி சாப்டர் வந்துட்டோம். ஸோ எனக்கு கால்வாசி தான். ஸோ இந்த சாப்டர் பயங்கரமாக இருக்க போது பார்க்கறதுங்க பிளேஸ்டாக இருக்குது, பார்த்துனதை பாருங்கள். நம்ம ஸ்டைடாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி ஒரு கண்டெஸ்ட் இப்போ இந்த டிசம்பர் நியூ இயர் இந்த 2000 வந்து நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ யார் யார் இறந்து போயிருப்பாங்க சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ஸோ மச் ஆஃப் பீப்பிள் நிறைய மக்கள் இறந்து போயிருக்காங்கன்றதால அவங்களுக்கு மொத்தமாக ஒரு பெரிய சமாதி வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெண்டு என்ற கம்யூனிட்டி கீழே வந்து நிறைய சமாதி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நடத்தி இப்போ வந்து நியூ இயர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து டேட் என்னென்னா December 2014, அதுவும் 31st December 2014, அடுத்த நாள் January 2015, ஓகேங்களா. ஸோ 2015 அன்னைக்கு இந்த மாடர்ன் வேர்ல்டு வந்து அழிய போகுது சொல்லிட்டு நம்ம கிரிக்கம் வந்து அந்த தேட்டர் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க, நம்ம கண்ணா கேட்டிருப்பா. ஸோ நாளைக்கு தான் 2015. இப்போ வந்து அந்த நியூ இயர் பார்ட்டியில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, ஃப்ரெண்டு கீழே தான் அந்த பார்ட்டி நடக்குது. ஸோ இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு ஒரு சிங்கர் வந்து பாடுறாரு, பாட்டு பாடு இந்த மாதிரி மக்களை வந்து சந்தோஷப்படுத்துகிறாரு. அந்த சிங்கர் பேர் என்னன்னா நமியோ சான். ஸோ நமியோன்றது தான் அந்த சிங்கரோட பேர். இதுக்கப்புறம் கட் பண்ணி இந்த சிங்கர் பாடுறது வந்து டிவியில் வந்து நம்மளோட யோஷிசுனே யுகிஜி ஸோ நம்மளோட கொய்சுமி எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கெஞ்சி எழுதின பாட்டில் ஒரு வரி இருக்கும், ஸோ அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அந்த ஒரு மோட்டிவேஷன் லைனில் சொல்லி நம்ம கண்டிப்பாக போராடுவோம் அடுத்த வருஷம் 2015. ஸோ இந்த அடுத்த நாள் தான் 2015. ஸோ நாளையிலேருந்து நம்ம டாக்டர் எமனேனா யாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஸோ இது மூலயமா ஃப்ரெண்டுன்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு லீடு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யோசிச்சுனே சொல்லிட்டு இருப்பார். இதுக்கப்புறம் யோசிச்சுனே என்ன பண்ணுவாங்கன்னா, யுகிஜிக்கிட்ட கேட்பாரு கண்ணா என்னன்னா அப்படின்னு. கண்ணா வந்து சேஃபாக தான் இருக்கலாம், கண்டிப்பாக இங்கே வந்துருவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு யுகிஜி வந்து யோசிச்சுனேக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ கண்ணா வந்து தெருவோரமோ ஒருத்தவங்க கிட்டார் வச்சு தனியாக பாட்டு பாடிட்டு இருக்கான். ஸோ அவனோட பாட்டை ரசிக்க அவனுக்கு ஃபேன்ஸ்லாம் கிடையாது, தனியாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். ஸோ இதே மாதிரி தான் ஒரு காலத்தில் கெஞ்சியுமே கிட்டார் வச்சுட்டு தனியாக பாட்டு பாடுவார், அவர் பாட்டை யாரும் ரசிக்க மாட்டாங்க. ஸோ கெஞ்சி ஞாபகம் வந்துடும், அந்த கிட்டாரிஸ்ட் இருக்கான்ல. ஸோ அவன் பக்கத்தில் உட்காந்து நம்ம கண்ணை வந்து நீ பாடுங்க எனக்காக, நீங்கள் வந்து அந்த பிள்ளை நீங்கள் உங்களோட பாட்டை பாடுங்க நான் கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். அவனுமே சந்தோஷத்தில் பாடுவான். அப்படியே கண்ணா வந்து அப்படியே தூக்கத்துக்கு போயிடுவான், தூக்கத்தில் கெஞ்சியை பற்றி நினச்சிக்கிட்டு இருப்பா. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம தாத்தா தெரியல ஃப்யூச்சர் வந்து கணிச்சு சொல்லுவார்ல நம்ம தாத்தா. ஸோ அவரை தான் காமிக்கிறாங்க. அவர் வந்து என்ன தான் அந்த மூணுக்கு போயிட்டு வந்து காசுலாம் சேர்ந்தாலும் இன்னும் அந்த ஸ்லம் ஏரியாவில் தான் தூங்குவார். ஸோ இந்த மாதிரி இவனுங்களுமே அந்த நியூ இயரில் அந்த நமியோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பாட்டு பாடுவாங்க. ஸோ அந்த பாட்டை வந்து ஸ்லம் ஏரியா மக்கள் கேட்டுகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க மக்களும் சொல்கிறாங்க, ஏன் இங்கே தூங்கிட்டு இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போ, டக்குனு எழுச்சி கத்துறாரு தாத்தா. இந்த மாதிரி அந்த பேஸ் பவுலிங் அதை பற்றிலாம் பேசுவார் இல்லையா. ஸோ அதை மாதிரி சொல்லிட்டு திருப்பி படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு கனவு வருது. என்ன கனவுனா 2015 ஒரு பெரிய அழிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோபோட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 2000 வந்து ஒரு ரோபோட்டு. ஸோ அதனால் ரோபோட்டில் ஒரு பேராஷூட் தான், ரோபோட் மாறி இருக்கும். ஸோ இந்த கனவுல வந்து அதே மாதிரி ஒரு ரோபோட் வருது. டக்குன்னு தாத்தா வந்து முடிச்சு பார்க்குறாரு. அப்படியே இந்த சைடு வந்து கட் பண்ணி கண்ணாவுமே பயத்தில் முடிச்சு பார்க்குறா, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. அவ கனவுலையுமே வருது என்னன்னா, 2015 இந்த உலகத்துக்கு பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு வருது. இப்போ வந்து நமியோன்றார்ல ஸோ பாட்டு பாடுறவர். ஸோ அவர் வந்து அவரோட ஆஃபீஸில் உள்ளே போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து குண்டவர் ஆள் வராரு. ஸோ அவர்கிட்ட பேசிட்டு வர்றாரு, இந்த மாதிரி 2015 வந்து ஒரு பிஸியான ஷெடியூலாக இருக்க போகுது, அப்படி தானே மாறோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. மாறோ அப்படி யாருன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம கெஞ்சி கூட குண்டா ஒருத்தர் இருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அவன் தான். அப்படியே ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சின்ன வயசு அவன் ஞாபகம் வருது, கெஞ்சி கூட வந்து நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுவான் இல்லையா. ஸோ இவனுக்கு சின்ன வயசில் இருக்கும்போது நியூ இயர் வந்து எப்படின்னா ஜப்பானில் வந்து ஒரு கார்டு மாதிரி வந்து ஒரு ஒரு ரிலேட்டிவ் வீட்லேயும் தருவாங்க நியூ இயர் விஷ் பண்ண போனால். ஸோ அதுக்குள்ளே காசு இருக்கும். ஸோ இவனுக்கு வந்து அதை நினச்சி பார்ப்பாங்க, சின்ன வயசில் நியூ இயர் வந்து நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைம் வந்து இவங்களுக்கு காசு கிடச்சிருக்காது, ஒரு கவர் மட்டும் கீழே இருக்கும். ஸோ அதுக்குள்ளே காசு இருக்கும், கெஞ்சி வந்து குட்டு குட்னு எடுத்து ஓடிடுவான். பின்னாடியே மாறம் வந்து ஃபாலோ பண்ணிட்டே போவான். இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து வந்துட்டு போகுது மாறோக்கு. இப்போ உடனே இன்னொரு ஆள் வந்து, ஏ மாறோ மாறோன்னு கூட்டா தான் நீ திரும்பி பார்க்குற, உன் பேர் வேறு தானே, என்ன மாறோன்னு கூட்டா திரும்பி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு போயிடுவான். இதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டோடனே நமியும் என்ன பண்ணுவார்னா, அந்த பாட்டு பாடுறவர் எல்லாருக்குமே இந்த நியூ இயர் கார்டு இருக்குல்ல காசு இருக்குமே, ஸோ அதை எல்லாத்தையுமே கொடுப்பாரு. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி டைப்பாக இருக்காரு எல்லாருக்கிட்டையும். இப்போ அப்படியே மாறோ மட்டும் தனியாக நிற்கிறான். அப்படியே மாறோ கிட்ட போய் நமியை வந்து தனியாக பேசுகிறாரு. இப்போ வந்து நம்ம நமியும் என்ன பண்ணுவார்னா, மாறோ கிட்டையுமே என்ன கொடுப்பார்னா அந்த நியூ இயர் கார்டு கொடுப்பாரு. உடனே மாறோ என்ன பண்ணுவானா, இல்லை இல்லை நான் இப்போ அதெல்லாம் வாங்குறது இல்லை, ஏன்னா December 2000 அந்த நியூ இயர் அன்னைக்கே நான் வந்து எனக்கு கஷ்டம் காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதிலேருந்து நான் நியூ இயர் கொண்டாடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாறோ சொல்லுவோம். கவலைப்படாத, இந்த 2015 வந்து ஒரு நல்ல நாள் நல்ல வருஷமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மியை சொல்லுவார். இதுக்கப்புறம் இவனுக்கு ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, காரில் வந்து எங்கே போவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்போட
கோயில் மாதிரி இருக்கும், ஃப்ரெண்டோட ஒரு கோயில் அது அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்டு வந்து அங்கே தான் இருப்பார், ஓகேங்களா? ஸோ அந்த அந்த இடத்துல தான் இருப்பார், பெரிய கோயில் மாதிரி இருக்கும். குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் ஃப்ரெண்டை வந்து நேருக்கு நேர் பார்க்க முடியும், அதுவுமே ரொம்ப குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான். ஸோ இப்போ வந்து அந்த இடத்துக்கு போகும்போது இப்போ நம்மியும் வந்து ஃப்ரெண்டை வந்து நேருக்கு நேர் பார்க்க முடியும், ஓகேங்களா? ஸோ அவர் கூட அந்த மாறவும் போகும்போது இந்த மாதிரி பேசிட்டு வந்தார் நம்மியும். இந்த மாதிரி சில பேர் தான் நம்ம ஃப்ரெண்டை வந்து நேருக்கு நேர் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும். மாறம் என்ன பண்ணுவோம்னா, என்னால் வந்து பார்க்க முடியாது, வெயிட்டிங் ரூம்லேயே என்ன உட்கார வச்சுருவாங்க, நீங்கள் தான் போக முடியும். இன்னமும் நம்ம நம்மி என்ன பண்ணுவார்னா, சரி நீ கொஞ்சம் வெயிட் ஏறின மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கவும், வெயிட் ஏறலை, என்னோடய உடம்பு ஃபுல்லாக வெடிப்பொருட்கள் இருக்குது, நான் ஒரு மனித வெடிகுண்டு மாதிரி அப்படி சொல்லிட்டு நம்ம மாறவும் சொல்லுவோம். ஓ அப்படியா, சரி வா உள்ளவா, வெயிட்டிங் ரூமில் வந்து யாருமே செக்லாம் பண்ண மாட்டாங்க, நீ என் கூட தானே இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங் ரூமில் வந்து மாறோ வந்து உட்கார வைப்பார். இவர் வந்து ஃப்ரெண்டை பார்க்க போகும்போது மாறோ கிட்ட என்ன சொல்லிட்டு போவார்னா, என்னை பற்றி கவலைப்படாத, உனக்கு சான்ஸ் கிடச்சா நீ அதை பண்ணி முடிச்சிரு அப்படி சொல்லிட்டு இவர் மட்டும் உள்ளே போயிடுவார். நம்மளுக்கு இந்த நம்மியை வந்து பாட்டு பாடுறான் ஃப்ரெண்டுக்காக, ஆனால் இவன் நல்லவனா கெட்டவனா நம்மளுக்கு தெரியாது, இது மாதிரி சொல்லிட்டு போகிறாரு, எனக்காக இது பண்ணாத, அவனுக்கு சான்ஸ் கிடச்சா நீ பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை பார்க்க போயிடுறாரு நம்மியும். இப்போ வந்து மாறோ வந்து வெளியே என்ன பண்ணுறானா, அப்படியே அவன் கையில் வந்து ஒரு உயரமாக இருக்கும், ஸோ அதை இழுத்தா அவன் உடம்புல இருக்க வெடிப்பொருட்கள்லாம் வெடிச்சிரும். ஃப்ரெண்டு வந்து உள்ளே தான் அந்த ரூமில் இருக்கான். ஸோ இவங்க வெடித்தா அந்த ஃப்ரெண்டுமே சேர்ந்து அழிஞ்சிருவான். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஒயரில் வந்து கை வச்சுட்டு இருக்கும்போது உள்ளே நம்மியை காமிக்கிறாங்க. நம்மியை சொல்லிட்டு வேறு போயிருப்பார்ல, அதை யோசிச்சு பார்க்குறான், என்னை பற்றி கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார் இல்லையா? ஸோ அதை யோசிச்சு பார்க்குறேன். இப்போ நம்மியை உள்ளே போயிட்டு ஃப்ரெண்டை பார்க்குறாரு, ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் தூரம் உட்காந்துருக்கான். அப்படி ஃப்ரெண்டு எழுந்து நம்மியை கிட்ட கிட்ட வரும், நம்மியை மனசுக்குள் நினச்சிக்கிட்டே இருக்காரு, கிட்டவா கொஞ்சம் கிட்டவா அப்படி சொல்லிட்டு, இன்னும் நல்லா கிட்டவா நான் முகத்தை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஃப்ரெண்டு வந்து நம்மியை பாராட்டுறாரு, ஒரு நாள் நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பார்ட்டியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அப்படியே நம்மியோக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது, என்னென்னா நம்மியோ வந்து யார் ஃபேஸை பார்த்தாலும் அப்படியே டிட்டோவாக வரைய முடியும், மறக்கவே மாட்டார். ஸோ அந்த ஒரு ஸ்கில் இருக்குது நம்மியோக்கு. ஸோ இப்போ ஃப்ரெண்டோட மூஞ்சை பார்த்தா அப்படியே வரைய முடியும் இல்லையா? ஸோ அந்த கிட்டவா மூஞ்சை நான் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோம். இப்போ அப்படியே கட் பண்ணி வெளியே மாறவா காமிக்கிறாங்க. இப்போ வந்து அங்கே ஒரு ஆள் கரண்டி போட்டு வரான். ஸோ அவனுமே ஃப்ரெண்ட்ஷிப் பார்ட்டியில் முக்கியமான ஒரு ஆள். ஸோ வந்து வந்துட்டு நீங்கள் யார் மாறவை பார்த்து விசாரிச்சுட்டு அப்படியே வெளியே போகிறான். ஒரு ரூமு கதவை கிட்ட நிற்கிறான் அப்படியே. ஸோ அந்த கதவை கிட்ட நிற்கிறான் பார்த்தீங்கன்னா, விசாரிச்சானே மாறவை. ஸோ அவன் வேறு யாரும் இல்லை, யுகிஜி வந்து ஒரு ஏர்போர்ட்டில் வேலை செஞ்சுருப்பாங்க. அந்த டைமே யுகிஜிக்கு ஒரு பாஸாக இருந்திருப்பான், ஓகேங்களா? கொக்கைனை வந்து யுகிஜியோட டாக் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனால் அது கொக்கைன் கிடையாது, அது பவுடர் தான் சொல்லிட்டு ஏமாற்றிருப்பார் இல்லையா? ஸோ அந்த அவனுமே ஃப்ரெண்டு கீழே தான் இருந்திருப்பான். ஸோ அவன் தான் அது, ஓகேங்களா? இப்போ உள்ள வந்து இப்போ ஃப்ரெண்டும் அதுக்கப்புறம் அந்த நம்மியும் சேர்ந்து பாட்டு பாடுறாங்க. ஸோ ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான், என் கூட பாட்டு பாடுங்க, நீங்கள் பாடின பாட்டு அப்படி சொல்லிட்டு. இப்போ ஆனால் ஃப்ரெண்டு முஞ்சை நம்மளுக்கு காமிக்கல, ரெண்டு பேர் பாட்டு பாடுறாங்க. இப்போ வந்து நம்ம மாறோ என்ன பண்ணுறான்னா, அந்த ஒயரில் கை வச்சிருக்கான். இப்போ அந்த ஆள் வந்து யுகிஜியோட பாஸ் வந்து வெளியே நிற்கிறான். இப்போ இழுத்துடலாம் கண்டிப்பாக, கெஞ்சியோட அந்த பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது, இழுத்துடலாம்டா அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து என்ன நடக்குதுன்னா, அந்த யுகிஜியோட பாஸுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வருவான். ஸோ அவன் வந்து என்ன பண்ணுவான், யுகிஜியோட பாஸ் கிட்ட என்ன சொல்லுவான்னா, உங்களுக்கு வந்து பேர பையன் பிறந்திருக்கான், ஸோ பையன்தான் பிறந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு, நல்ல விஷயம் நீங்கள் போய் பாருங்கள் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லவும் இவருக்கு அந்த யுகிஜியோட பாஸுக்கு ஆனந்த கண்ணீர் வருது. இப்போ உடனே மாறவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ யுகிஜி இது கெஞ்சி சொன்ன ஒரு வாசகம் ஞாபகம் வரும், இன்னோசென்ட் பீப்புளை வந்து நம்மளோட இதுக்காக அழிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு கெஞ்சி சொல்லியிருப்பான். ஸோ இவங்களாம் இன்னோசென்ட் கிடையாது, வெளியே இருக்க மக்கள்லாம் இன்னோசென்ட் இல்லையா? ஸோ இங்கே வெடித்தா அவங்களுக்குமே பாதிப்பு ஏற்படும். உடனே மாறவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, அந்த பிளானையே கைவிடுறான். இப்போ வந்து நம்மளோட நம்மியவுமே வெளியே வந்துடுறாரு. இப்போ வந்து நம்மியை கேட்பாரு, ஏன் இந்த மாதிரி பண்ணலையா நீ அந்த விஷயத்தை அப்படின்னும், இல்லை இதனால் இன்னோசென்ட் பீப்புளுமே பாதிக்கப்படுவாங்க அப்படின்னுவான். உடனே நம்மியும் சரி வா கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி மங்கா சாப்டர் ரைட் பண்ணுறவனையும் நம்ம ஓர்ச்சோவையுமே காமிக்கிறாங்க. இப்போ எமனியோட ஒரு அசிஸ்டண்ட் வந்து பிடிச்சி மிரட்டி அவன்கிட்ட வந்து பழைய அட்ரஸ் வாங்கியிருப்பான்ல, ஸோ அந்த அட்ரஸில் வந்து எமனியோட அட்ரஸ் கண்டுபிடிச்சிருப்பான் நம்மளோட ஓர்ச்சோ. ஸோ அந்த இடத்துக்கு போகிறான். அங்கே பார்த்தா வீடெல்லாம் பூட்டி பாழடைஞ்சு போயிருக்கு, பக்கத்தில் ஒரு கிழவி இருக்கும். ஸோ அது வந்து எமனிய கீழே ஒரு அசிஸ்டண்ட்டாகவே இருந்திருக்கும், அதுவுமே இப்போ வேலை செஞ்சுருக்கும் அந்த கிழவி. ஸோ அந்த கிழவி வந்து நீங்கள் யாருப்பா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும். இவனுக்கு வந்து நாங்கள் டாக்டர் எமனியை பார்க்க வந்திருக்கோம், அவரை தெரிஞ்சவங்க தான், ஃப்ரெண்டு மாதிரி தான் அப்படி சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கோம். அந்த கிழவி என்ன சொல்லணும்னா, அவர் வந்து வீட்டை போய் காலி பண்ணிட்டு போயிட்டார், என்னாச்சு என்ன அதனால தெரியல, ஆனால் அவர்கிட்ட எனக்கு லெட்டர் வந்துச்சு, சில லெட்டர். ஸோ அதில் வந்து ஒரு அட்ரஸ் இருந்துச்சு, ஸோ அங்கே வேணால் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுக்கவும் அந்த அட்ரஸை வாங்கி ஓடிச்சு பார்க்கவும் சமஷாக வரான். இப்போ தான் எமனேனா யாரும் இவனுக்கு புரியவே வருது. எமனே இப்போ தான் ஃப்ளாஷ்பேக் போகிறான். இப்போ ஓர்ச்சோவுக்கு வந்து எமனேன்னு யார்ட்டு புரிய வருது, ஏன்னா எமனேன்ற ஒரு பையன் வந்து ஒரு சயின்ஸில் நல்லா நாலேஜ் இருக்க பையன், அவன் வந்து ஓர்ச்சோக்கிட்ட பேசியிருப்பான். இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் ரெப்ரஸன்டேட்டிவ், ஸோ அதெல்லாம் ஒரு கடுப்பாக இருக்கடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஓர்ச்சோக்கிட்ட பேசியிருப்பான். அப்படியே டக்குன்னு ஞாபகம் வருது. ஸோ எமனே வந்து நம்ம ஸ்கூலில் படித்த ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அட்ரஸ்க்குமே போகிறாங்க. அங்கே பார்த்தா அங்கே வீடு இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு பார்க்கிங் ஏரியாவை மாற்றிட்டாங்க அந்த வீடு டெமாலிஷ் பண்ணி. இப்போ அங்கே போன உடனே அந்த டெமாலிஷ் ஆகிருக்கு, அங்கே வந்து பார்க்கிங் ஏரியாவை
மாற்றிட்டாங்க அந்த வீடை. ஸோ இப்போ திருப்பியுமே ஓர்ச்சக்கு வந்து எமனியை பார்த்தினா ஒரு மெமரி வந்து திருப்பி ஞாபகம் வருது ஸ்கூலில். ஸோ ஸ்கூலில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி எமனை வந்து என்ன பண்ணியிருப்பான், நம்ம ஓர்ச்சோ வந்து யார்ட்டையுமே அதிகமாக பேச மாட்டான் அவனும் குரூப்பை தவிர்த்து எமனை கிட்டலாம் பேச மாட்டான். ஸோ இப்போ எமனை வந்து என்ன பண்ணுவானா ஓர்ச்சை விட்டு வளர்க்கிட்டாமே பேசுவான். இந்த மாதிரி நீங்கள் ஃபீல்டில் ஒரு வரப்பு அந்த ஃபார்ம் இருக்குல்ல அந்த வயல்வெளியில் வந்து ஒரு சீக்ரெட் பேஸ் மேக் பண்ணியிருக்கீங்கள அது எனக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் புக் ஆஃப் ப்ராப்பர்ஸி இவங்க நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னவும் அது எப்படி உனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஓட்ஸ் கேட்பான். எனக்கு அது எனக்கு தெரியும், ஒரு ஃப்ரெண்டு எனக்கு சொன்னாங்க. யார் அந்த ஃப்ரெண்டுன்னுவோம் அதெல்லாம் எனக்கு உனக்கு ஏன், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொன்னால் நீங்கள் வந்து புக் ஆஃப் ப்ராப்பர்ஸின்னு ஒரு புக் ரைட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் வந்து நிறையா வில்லனுங்க வந்து இது மாதிரிலாம் இந்த உலகத்தை அழிப்பாங்கலாம் எழுதியிருக்கீங்க. ஆனால் அந்த ரோபோட் விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டேன், ஆனால் இதெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டு, ரோபோட் வந்து என்ன அழிக்கிறதுலாம் ரொம்ப இதாக இருக்கும், நீங்கள் வேணால் என்ன இந்த வைரஸ் ட்ரை பண்ணி பாரு அப்படி சொல்லிட்டு ஓர்ச்சோட்ட சொல்லுவான். இந்த வைரஸ் மூலயமா இந்த ஜெம் பாரு, ஸோ அது ரொம்பவே கொடூரமாக இருக்கும், எல்லார் மேலேயும் வைரஸ் பரப்பி சாவடிக்கிறது இன்னும் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்மளோட எமனை வந்து ஓர்ச்சோட்ட சொல்லியிருப்பான். ஸோ இந்த ஐடியாவை தான் ஓர்ச்சை வந்து என்ன பண்ணியிருப்பானா சின்ன வயசில் அவனுக்கு பிளான் பண்ணியிருப்பானுங்களே கெஞ்சில் அந்த ரோபோட்லாம் அழிக்கணும் அப்படின்னவோ நம்ம ஓர்ச்சை வந்து அந்த ஐடியாவை இப்போ எமனே சொன்ன ஐடியாவை எமனைகிட்ட அதிகமாக பேச மாட்டான் தான் இந்த ஐடியா நல்லா வந்திருக்கும். ஸோ அதை வந்து இது மாதிரி சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பான் நம்ம கெஞ்சிக்கிட்ட, இந்த மாதிரி வில்லனுக்கு வந்து இந்த மாதிரி வைரஸ் மூலியமாக பண்ணால் நல்லாயிருக்கும்டா அப்படி சொல்லிட்டு இவனுக்கு வந்து விளையாட்டுமா பேசியிருப்பாங்க எமனே சொன்னதை. ஸோ இந்த ஐடியா வந்து எமனையை தான் ஓர்ச்சோக்கிட்டே கொடுத்துருக்கான். ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம ஓர்ச்சோக்கு ஞாபகம் வருது. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த என்ன சொல்கிறான்னா நம்மளோட எமனையை ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லியிருப்பான். இந்த மாதிரி இன்னொரு புக் இருக்குது லைப்ரரியில், ஸோ அந்த புக்கு ரொம்பவே சீக்ரெட்டாக இருக்கும், ஸோ அதை யாருமே அதிகமாக படிக்க மாட்டாங்க. அது மூலயமா நியூ புக் ஆஃப் ப்ராப்பர்ஸி வந்து கிரியேட் பண்ணலாம், அது இதை விட பயங்கரமாக இருக்கும் உங்கள் புக் ஆஃப் ப்ராப்பர்ஸி விட அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி எமனை வந்து சொல்லுவான். இப்போ டக்கு அந்த விஷயம்லாம் நம்ம ஓர்ச்சோக்கு ஒரு மெமரிஸாக வந்துட்டு போகுது. இப்போ வந்து இவனுக்கு ரெண்டு பேரும் என்ன பண்ணானோ ஓர்ச்சவும் அங்கே ரைட் பண்ணுறவங்க இந்த மாதிரி அவங்களோட ஸ்கூலுக்கு போகிறாங்க, அதுவும் ஸ்கூலில் இருக்க லைப்ரரி. இப்போ தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கு திருப்பியுமே ஓர்ச்ச சொல்லுவான், இந்த மாதிரி இந்த எமனையை கொடுத்துருப்பாள் இந்த வைரஸ் மூலயமா அந்த மக்கள் அழிக்கிறது. ஸோ அந்த ஐடியா வந்து இவனுக்கு சின்ன வயசில் விளையாட்டுத்தனமாக அந்த புக் ஆஃப் ப்ராப்பர்ஸி கிரியேட் பண்ணும்போது நம்ம ஓர்ச்சை வந்து கொடுத்துருப்பான். ஸோ அதை தான் இப்போ திருப்பியுமே ஓர்ச்சி வந்து மங்கை ரைட் பண்ணுறத சொல்லுவான். அதுவும் இல்லாமல் என்ன சொல்லுவானா இந்த மாதிரி அவன் சொன்னான், இந்த மாதிரி எமனையை சொன்னான், இந்த மாதிரி ஒரு புக்கு வந்து லைப்ரரியில் ஒன்று இருக்குது, ஸோ அந்த புக்கு வந்து யாருமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, படிக்கவே மாட்டாங்க, ரொம்ப கொடூரமாக இருக்கும் அந்த புக்கு. ஸோ அது மூலயமா நியூ புக் ஆஃப் ஆஃபீஸ் வந்து நான் கிரியேட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு எமனை வந்து சொன்னான். கண்டிப்பாக அந்த புக்கு லைப்ரரியில் இருக்கும், நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு இவனும் லைப்ரரிக்கு போகிறானுங்க. அங்கே போய்ட்டு நிறைய புக்ஸை வந்து சர்ச் பண்ணி பார்க்குறானுங்க. இப்போ வந்து மங்கை ரைட் பண்ணுற சொல்லுவான், அது மாதிரிலாம் அவன் எமனை போய் கூட சொல்லியிருக்கலாம்ல, அந்த மாதிரிலாம் புக்கு இருக்குமா, எப்படி ஒரு லைப்ரரியில் யாருமே எடுக்காத புக்கெலாம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். எனக்கெல்லாம் தெரியாது, நாங்கள் சின்ன வயசில் வந்து சின்ன பசங்க ஜெயின்ட் ரோபோட்டு இந்த மாதிரி உலகத்தளிக்க சும்மா பேசிக்கிட்டு இருப்போம், ஆனால் அந்த வைரஸ் அந்த மாதிரிலாம் சம்மந்தப்பட்டதில் நாங்கள் பேசலை, இந்த மாதிரி எமனே கொடுத்த ஐடியா தான். ஸோ அப்போவே அந்த அளவுக்கு அவன் வந்து ஐடியாவாக இருந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு ஓர்ச்சோ பேசிகிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் வா புக்கெல்லாம் தேடுவோம் சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆள் வந்து மகா ரைட் பண்ணுற வந்து ஒன்றுக்கு போவோம், டக்குன்னு பயந்துட்டு குடுகுடுனு ஓடி வந்துடுவான். இந்த மாதிரி சைலண்டாக இரு செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு ஓர்ச்சை சொல்லுவான். இந்த மாதிரி என்னடா அவங்க ஸ்கூலே பயங்கரமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு மங்கை ரைட் பண்ணுறோம் சொல்லுவோம். ஓர்ச்சோ என்ன சொல்லுவானா இதுக்கே இப்படி பயப்படுறியே, சின்ன வயசில் வந்து மோன்சான் அப்படின்ற என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான். ஸோ வந்து என்ன பண்ணான்னா சயின்ஸ் லேபில் வந்து ஃபிஷ் டேங்க் இருக்குல்ல, ஸோ அதில் இருக்க அந்த மோட்டாரை வந்து ஆஃப் பண்ணாமல் வந்துட்டான். ஸோ அதுக்கு என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டான், கெஞ்சி வந்து வரமாட்டான் பயப்படுறான், நீ என் கூட ஹெல்ப்புக்கு வா அந்த மோட்டாரை ஆஃப் பண்ணோம் சயின்ஸ் குரூப்பில் எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சொன்னான். ஸோ அதெல்லாம் நாங்கள் டெஸ்ட்டு கரேஜ் அப்படின்னா தைரியத்துக்கு வந்து நாங்களே போட்டி போட்டுப்போம் அப்படி சொல்லிட்டு இது மாதிரி மங்கை ரைட் பண்ணுறவன்ட்டு சொல்கிறான். உங்களுக்கு அதுவும் இல்லாமல் எங்கள் மேன்ஷன் ஒன்று இருக்கும், ஸோ எங்கள் ஊரில் பழைய காலத்தில் ஒரு மேன்ஷன் இருக்கும் ஒரு மலைக்கு மேலே, ஸோ அங்கேயுமே யாருமே இருக்க மாட்டாங்க, அங்கே யாரோ ஒருத்தவங்க பேய் இருக்குது அப்படி சொல்லிட்டு நாங்கள் அங்கேயும் போய்ட்டு எங்கள் தைரியத்தெலாம் செக் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது மங்கை ரைட் பண்ணுறேன்னு சொல்லுவோன்னா யோகோ அந்த கதையிலே என்கிட்ட சொல்லாதே, இது அதுவும் டைம்லாம் கிடையாது, இது கரெக்டான டைம்லாம் இல்லை, ராத்திரிலாம் சொல்லாது அப்படி சொல்லிட்டு எனக்கு புக்கை வந்து தேட ஆரம்பிக்கிறானுங்க. இப்போ வந்து மங்கை ரைட் பண்ணுற ஒரு கதை சொல்லுவான், அவனோட ஃப்ளாஷ்பேக் என்ன சொல்லுவான்னா, இந்த மாதிரி நான் வந்து ஒரு புக்கு படித்தேன், எங்கள் அப்பாவோட ஷெல்ஃபு, எங்கள் அப்பாவுமே அதிகமாக புக் படிப்பார், அவரோட ஷெல்ஃபில் ஒரு புக் இருந்துச்சு வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட புக்கு. ஸோ அது வந்து வால்யூம் ஒன் ஃபுல்லாக படிச்சுட்டேன், வால்யூம் டூ வாங்க என்கிட்ட காசு இல்லை, எங்கள் அப்பா கிட்டமே அந்த புக்கு இல்லை. நான் எங்கள் அப்பாட்ட கேட்டதுக்கப்புறம் என்ன சொன்னான்னா, நான் வால்யூம் ஒன்று இன்னும் படிக்கலடா, வால்யூம் டூ வாங்கலை அப்படி சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு. வால்யூம் டூ எனக்கு வாங்கவும் காசு இல்லை, ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ மக்கள் அது மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம் இல்லை அப்படின்னு ஓர்ச்சோக்கு ஐடியா வருது. என்னன்னா நம்ம எமனி வந்து என்ன சொல்லியிருப்பானா, இந்த புக்கு வந்து லைப்ரரியில் இருக்கும் ஆனால் யாரும் எடுத்து படிக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பான். அப்போனா வால்யூம் ஒன் இருந்தால் தான் எல்லாருமே வால்யூம் ஒன்று படிச்சுட்டு வால்யூம் டூ போவாங்க, வால்யூம் ஒன்றே இல்லாத புக்கு அங்கே வால்யூம் டூ மட்டும் இருந்தால் யாருமே இந்த வால்யூம் ஒன்று இல்லை இதுக்கு வால்யூம் டூ படிக்கணும்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க இல்லையா. ஸோ என்ன பண்ணான்னா ஓடிச்சோம் வால்யூம் டூ இருக்க புக்கு எல்லாத்தையுமே தேடு, 1967 அந்த மாதிரி டைம் லைனில் இருக்க வால்யூம் டூவில் இருக்க புக்கு மட்டும் தேடு அப்படி சொல்லிட்டு தேடுவாங்க. அந்த டைம் ஒரு புக் எடுப்பாங்க, அதில் வந்து சிக்னேச்சர் போட்டிருக்கு. ஸோ அதை எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த புக்கை எடுக்கும்போது அந்த புக்கில் வந்து ஒரு லெட்டர் விழுது. ஸோ அந்த லெட்டர் எடுத்து பார்க்குறாங்க, அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா, இது வந்து ரொம்ப சீக்ரெட்டு, ஸோ
ஜனவரி 1st 2015 நம்மளோட சயின்ஸ் லேபில் நம்ம மீட் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதியிருக்கு. இன்றைக்கி என்ன, நேற்று தான் நியூ இயர் வந்து நடந்துச்சு, நேற்று தான் ராத்திரி December 31st, அப்போனா இன்றைக்கி January 1st 2015. ஸோ கரெக்டாக இவனுக்கு வந்து சயின்ஸ் லேபு பக்கத்தில் இருக்கிற லைப்ரரியில் தான் இருக்காங்க. அப்போனா இன்றைக்கி ராத்திரி யாரோ சயின்ஸ் லேபில் மீட் பண்ண போகிறாங்க அப்படி சொல்லிட்டு வாட்ஸ்அப் கண்டுபிடிக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் என்ன காமிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மோன் சேன் வந்து நம்ம வாட்ஸ்அப் ஹெல்ப் கேட்டிருப்பான், ஃபிஷ் டேங்க் வந்து மோட்டர் ஆன் பண்ணிட்டேன், நம்ம சயின்ஸ் ரூமில் தான் இருக்குது, அங்கே ஏற்கனவே பேயெலாம் இருக்குது, ஒரு பையன் அங்கே வந்து சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பையன் இறந்து போயிட்டான், ஸோ அங்கே பேய் இருக்குது அப்படி சொல்லிட்டு வதந்தி போயிருக்கு, ஸோ என் கூட ஹெல்ப்புக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் கேட்டிருப்பான், ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டானுங்க. அந்த டைம் வந்து டாங்கி மட்டும் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான். ஸோ அவனுமே டாங்கியுமே இது மாதிரி அந்த டாங்கி பண்ண விஷயத்திலுமே மோன் சேன் வந்து சின்ன வயசில் வாட்ஸ்அப் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறான்னா, டாங்கி வந்தான், அங்கே போய்ட்டு மேலே வந்து அந்த ஃபிஷ் டேங்க் ஆஃப் பண்ணான், ஆனால் குட்டு குட்டுன்னு எதையோ பார்த்து பயந்த மாதிரி ரெண்டாவது ஃப்ளோரில், சயின்ஸ் ரூம் வந்து ரெண்டாவது ஃப்ளோரில் இருக்குது, அங்கேருந்து கடனு குதிச்சு ஓடிட்டான், அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. அதுக்கப்புறம் நாங்கள் கேட்டோம், டாங்கி என்ன சொன்னால், எதையோ பார்த்து பயந்துட்டேன்னு சொன்னால், டாங்கி எதையோ பார்த்து பயந்துருக்கான் சயின்ஸ் ரூமில் அப்படி சொல்லிட்டு மோன் சேன் வந்து சின்ன வயசுலேருந்து வாட்ஸ்அப் சொல்லியிருப்பான். இவனுமே சயின்ஸ் ரூம் பக்கத்தில் இருக்க லைப்ரரி தான் இருக்கானுங்க. ஸோ இப்போ சயின்ஸ் ரூமில் ஒரு மீட்டிங் நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு வாட்ஸ்அப் கண்டுபிடிக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணி கோய்சிமி வந்து அப்படியே தப்பிச்சு போக பார்க்குறா, டக்குனு பின்னாடி இறங்கிக்கிறாங்க, பார்த்தா யோசிச்சுனி அப்படியே பிடிச்சி யோசிச்சு கோய்சிமியை போட்டு கத்துறான், லூஸ் இப்போ நீ தப்பிக்கிறதால இந்த சீக்ரெட் பேஸே மொத்தமாக நீ மாட்டி விட்ருவ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன் உயிரிக்கே ஆபத்து நான் சொல்கிறேன், நீங்கள் விளையாட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படி சொல்லிட்டு சமகத்துக்கு தீருவான். யூகிஜிமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுவான், இந்த மாதிரி யோசிச்சுனியை பிடிச்சி சமகத்துக்கு தி விட்ருவான், இந்த மாதிரி ஒன்றால் நாங்களும் மாட்டிப்போம், சீக்ரெட் பேஸும் மாட்டியும், நீ இறந்து போயிடுவ, எனக்கு நியூ இயர் அந்த 31st December 2000 என்ன நடந்துச்சு தெரியாது, உன்ன மாதிரி நிறைய குழந்தைகள் வந்து இறந்து போயிட்டாங்க, இதே மாதிரி இப்போ நடக்க போகுது, நீ பண்ணுற சின்ன தப்பு கூட எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கலாம், மரியாதையை இது பண்ண அப்படி சொல்லிட்டு யோசிச்சுனை வந்து கத்தவே மாட்டார், ஆனால் இந்த டைம் ரொம்ப கத்தி விட்ருவார் கோய்சிமியை. அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுதுக்கு நம்ம யோசிச்சுருக்கோம். இப்போ வந்து சொல்கிறாரு, நிறைய மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க, நம்ம வந்து ஃபைட் பண்ணுறது எதுக்காக, நம்ம எதுக்காக சண்டை போடுறோம் தெரியல அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறது கெஞ்சி அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு மாதிரி பேசுகிறாரு சோகமாக. அப்படியே இந்த எபிசோடு முடியுது. ஸோ சயின்ஸில் அப்படியே ஒரு மீட்டிங் நடக்கும்போது, அதுவும் இன்றைக்கி ராத்திரி நடக்கும்போது, ஸோ அந்த மீட்டிங் யார் வர போகிறா, அப்படி யார் தான் அந்த மீட்டிங்கில் இருக்க போகிறாங்க, அதுவும் இல்லாமல் சயின்ஸ் லேபில் வந்து பேய் இருக்குது, அதனால தான் மோன் சேன் வந்து அந்த ஃபிஷ் டேங்க் ஆஃப் பண்ண மாட்டேன், டாங்கி எதையோ பார்த்து பயந்துட்டுமே ஓடி வந்திருப்பான் சயின்ஸ் லேபில் இருந்து தான். ஸோ நம்ம எம்என்ஏயோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து சயின்ஸ் லேபில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போய் தான் இறந்து போயிருப்பான், அதுவும் எம்என்ஏ வந்து இந்த ஸ்கூலில் தான் படித்தார், இந்த சயின்ஸ் லேபில் தான் அவர் சொல்லியும் இருக்கார், வேறு ஒரு டாக்டர்கிட்ட நம்ம ஓச்சவுமே அதை விசாரிச்சிருப்பான். ஸோ அந்த ஒரு சயின்ஸ் லேப் தான். ஸோ அந்த எம்என்ஏயோட ஃப்ரெண்டு இறந்து போயிருப்பார். ஸோ இதுக்கு ஏதாச்சும் கனெக்டிவிட்டி இருக்கா அப்படி சொல்லிட்டு இனிமேட்டு ஒரு எபிசோடில் தான் காமிப்பாங்க. அடுத்த எபிசோடில் வந்து பார்க்குறேன்.